குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செப்டம்பர் 19 நியூஸ் தாங்க பார்க்க போறோம். இப்போ கேரளால எம்பாக்ஸ் வைரஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ் போல் பிளான்ஸ் கெட்ஸ் யூனியன் கேபினட் நாடு, அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் கீழே எல்லா இடத்துலையும் ஒன்று போல எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்ற இதை வந்து நம்மளோட யூனியன் கேபினட் பார்லிமெண்ட்ல ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க ஹெச்சி டிக்ளைன்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் ரேப் கேஸ் அகேன்ஸ்ட் முருகா மத் சீர் அப்படின்னு இருக்கு. முருகா மத் சீர், சீர்னா எதிர்காலத்துல நடக்கிறத சொல்றவங்க. அடுத்து பார்ட்டி ஆன் த மூவ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆம் ஆத்மி பார்ட்டியோட கெஜ்ரிவால் கண்டினியூஸ் டு சர்ப்ரைஸ் ஆல்சோ அவுட்லைனிங் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ். அவரு நிறைய அதிர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் கோல்ஸை பத்தி ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேர் ஷேர் அப்படின்னு ஒன்று ஒரு எடிட்டோரியல் இருக்குங்க. ஃபினான்ஸ் கமிஷன் மஸ்ட் அட்ரஸ் தி கன்சர்ன்ஸ் ஆஃப் ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். ஸோ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்டேட்ஸோட குறைகளை கேட்டு அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஷ்மீர்ல நல்லபடியா ஓட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்க. அடுத்தது பிஎம் ஆஷா ஸ்கீம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, அந்த ஆஷா ஸ்கீம்ல வந்து பிரதான் மந்திரி அன்ன தத்த ஐ சன்ரக்ஷக் அபியான் பிஎம் ஆஷா அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலமா ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஃபார்மர்ஸுக்கு விலை போகாத ஒரு சில டைம் வந்து விலை குறைஞ்சிருக்கும், அவங்க ப்ரொடக்ஷன் வந்து வேஸ்ட் ஆயிடும் இல்லை லாஸ் ஆயிடும், அது நடக்காம இருக்கிறதுக்காண்டி இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ல இருந்து ஃபார்மர்ஸை காப்பாத்துறதுக்காண்டி இந்த பிஎம் ஆஷா ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ராபி சீசனுக்கு பாஸ்பேட் பொட்டாசியம் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து அதோட நியூட்ரியன் பேஸ் பண்ணி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரைஸ் டெபிசிட் பேமெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, மார்க்கெட் இன்வென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுமாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இதில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நாங்கள் போடுறோங்க. ஸோ சந்திராயன் 4 வீனஸ் ஆர்பிட்டரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ககன்யான் எக்ஸ்பான்ஷனும் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கவர்மெண்ட் டு ஃபேம் சோசியல் செக்யூரிட்டி நார்ம்ஸ் ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ். கிக் ஒர்க்கர்ஸ் வந்து யாருன்னா அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் வந்து ட்ரைபல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எதுக்காண்டினா அவங்க வீடை அவங்க டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காண்டி ரிசார்ட் மாதிரி மாத்தி வச்சுக்கலாம், இல்ல புது வீடு கூட கட்டிக்கலாம். இப்போ நம்ம பிசினஸ் பக்கம் வந்துட்டீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களோட ரேட்ஸ் வந்து இப்ப ஃபெஸ்டிவ் சீசன் அடுத்து தீபாவளி வரப்போகுதுன்றதுனால பயங்கரமா கூடிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட்டா பெஞ்ச் மார்க்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஆர்இஐடிஎஸ் அன்வெயில்டு அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னதுன்னா ஆர்இஐடிஎஸ் அப்படின்னா என்னது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவங்க ஃபுல்லா ரியல் எஸ்டேட் மேலதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களை பத்தின டேட்டாவை கேர் எட்ஜ் ரேட்டிங்ஸ், ஸ்கேம்ஸ், ஹெச் ஃபின்டெக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன, அவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இப்போ மதிப்பு என்ன அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து யாரு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்இஐடிஎஸ் அசோசியேஷனும் செபியும் சேர்ந்துதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. டாட்டாவும் அனலாக் டிவைசஸ் அப்படின்ற குரூப்பும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிய இந்தியாக்குள்ள கொண்டு வராங்க. மோடிஜி ஒரு ரீசெண்டான ஸ்பீச்ல கூட சொல்லியிருந்தாரு, இந்தியால செமிகண்டக்டர்ஸ் தயார் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியால செமிகண்டக்டரை தயாரிக்கிறது பத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இண்டஸ்ட்ரிய இந்தியால டெவலப் பண்றதுக்காண்டி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் டாக்ஸஸ் வந்து டைரக்ட் டாக்ஸஸ் மூலமா வர ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு 16.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த இடத்துல அவுட்ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவுட்ஸ்ட்ரிப் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், ஓவர் டேக். ஸோ பர்சனல் டாக்ஸஸ் கார்பரேட் டாக்ஸஸ் ஓவர் டேக் பண்ணியிருக்கு. எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 51.7% ஷேர் படி இது பண்ணியிருக்காங்க. டைமண்ட் செக்டர்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரான்ஸோட நியூ பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து என்னதுன்னா மைக்கேல் பார்னருங்க. ஓகேவாங்க, மைக்கேல் பார்னர். அடுத்து டோட்டோ சில்லாச்சி அப்படின்றவர் இத்தாலியை சேர்ந்த ஒரு ஃபுட்பாலர், அவர் வந்து இறந்துட்டாருங்க. அடுத்து ஃபார்மர் என்ஆர்ஏ செக்ரட்டரி ஜெனரல் சேதி பாசசவே, பாலாஜி சிங் சேதி. சரியாங்க, நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட செக்ரட்டரியா இருந்தவர். பயன் கோசாந்தி ரேம்பேஜ் அப்படின்னு இருக்குங்க. ரேம்பேஜ் அப்படின்னா ரொம்ப வயலண்டா போறது, அன்கண்ட்ரோல்டா போறது. ஸோ இந்த இடத்துல பாட் ஆஃப் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய அர்த்தங்கள் இருக்கு இந்த ப்ராவபுக்கு. ஒன்று வந்து வெரி சக்சஸ்ஃபுல், வெரி
அட்ராக்டிவ். அடுத்து வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னதுன்னா ப்ரிசியன்ட் அப்படின்னா டிபெண்டபிள்னு அர்த்தங்க. ப்ரிசியன்ட் அப்படின்னா நீங்க உள் வாங்கிக்கிட்டத, அதாவது அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா இருக்கும், அதோட எஃபெக்ட் இப்படிதான் இருக்கும்னு நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ப்ரெசிஷன் மாதிரிங்க ப்ரெசிடென்ட். ஹிஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் லுக் ஈவன் மோர் ப்ரெசியன்ட் சின்ஸ் த சர்ஜ் இன் ஆயில் பிரைஸ். ரொம்ப ப்ரிசைஸா இருந்தது, ரொம்ப அக்யூரேட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி. ப்ரெசியன்ட்னா அக்யூரேட்னு கூட மீனிங் வைக்கலாம். ஓகேங்க, இதோட இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.